ஒரு நண்பர் மூலமாக நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு எடுத்து சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ யாருக்குமே கைடன்ஸ் இல்லை அப்படின்னா, அப்போ ஒரு நண்பர் மூலமாக சேதனோட ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு. ஸோ அவர்கிட்ட ஃபஸ்ட் டைமாக நான் எழுதின ஸ்கிரிப்ட் வந்து உண்மையிலே ஓகேவா இல்லையான்னு எனக்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணுன்றதுக்காக போய் ஜஸ்ட் ஜென்ரலாக தான் ஒரு ஒப்பீனியனுக்காக நான் சொல்ல போயிருந்தேன். ஸோ அவர் அப்போ 96 ஷூட்டில் இருந்தார். ஸோ அதுக்கு நடுவில் கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க, நான் சொன்னேன், அவர் கேட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அந்த மொமெண்ட்லேருந்து ஹி ஜஸ்ட் சேனலைஸ்ட் மீ, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு மென்டராக இருந்து எனக்கு அப்பப்போ எனக்கு கைடன்ஸ் கொடுப்பார் அவர். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலை, எஸ் ஆனால் ஏன்னா நிறைய படம் பார்த்துருக்கேன், எக்கச்சக்க படம் பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்தே, நான் கிட்டத்தட்ட 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் தனியாக தேட்டருக்கு போய் படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் ஆல்மோஸ்ட், நான் இப்போ லைஃப்பில் பார்த்தோன்னா இது வரைக்கும் நான் கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் எல்லா படமுமே பார்த்துருப்பேன்ற அளவுக்கு நான் ஒரு மூவி பஃபாக தான் இருப்பேன். ஸோ அதையும் தாண்டி ஒரு கிராஃப்ட் கற்றுக்கணும், எந்த ஒரு ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்தாலும் அந்த கிராஃப்ட் கற்றுக்கணும். எனக்கு பேங்கிங் செக்டர் புதுசாக இருந்தது, ஆனால் அப்போயுமே நான் அதுக்கு நான் ரெடி ஆனேன். ஏன்னா பிகாஸ் என் பேக்ரவுண்ட் இன்ஜினியரிங், ஸோ அதில் என்ன தேவை, பேங்கிங் எக்ஸாம் என்ன, அதுக்கு தயாரானேன். அந்த மாதிரி தான் இதையுமே ஒரு கிராஃப்டை வந்து நான் ரெடி பண்ணிக்கணும், என்னை எக்யூப் பண்ணிட்டு தான் உள்ளே என்டர் ஆகணுன்ட்டுருந்தேன். ஸோ எனக்கு எழுதும் போதே விஷுவலைசேஷன் ஃபார்ம் ஆகும், எனக்கு அது வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுதி அதை நான் எக்ஸாக்டாக வரைஞ்சி அதை கிளியராக நான் காமிச்சிருவேன் என்ன வேணும் அப்படின்றது. கீர்த்தி சுரேஷ் தான் இந்த கதைக்கு சரியாக இருந்தால் எதை வைத்து முடிவு எடுத்துருவேன். இந்த கதைக்கு வந்து ஒரு தாய்மைன்றது வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு பேசப்பட்டிருக்கு, ஒரு மதர்ஹுட்டை பற்றி. ஸோ அதுக்கு வந்து ஒரு இன்னசென்ஸான ஒரு கேரக்டர் தேவைன்னும் போது, எனக்கு கதை எழுதும்போது எந்த ஒரு தாட்டுமே எனக்கு இல்லை, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்குது ஃபேஸு. ஸோ ப்ரொடக்ஷனோட பேசும்போது அவங்களும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, நானும் அதை வந்து பார்க்குறேன். ரெண்டு பேரோட ஆப்ஷனும் ஒரு ஒரு இதில் வந்து கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு தான் ஒரு பேர் வந்து டாப்பில் இருக்குது. சரி, அவங்கக்கிட்ட ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், அவங்க ஒத்துக்குவாங்களா இல்லையான்னு எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. பட் அவங்க வந்து அந்த கேரக்டரையும் தாண்டி கதைக்குள்ளே இருக்க சில எலமெண்ட்ஸை வந்து பயங்கரமாக அவங்க விரும்பியிருக்காங்கன்றது எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். படமெடுப்பு தளத்தில் க்ரௌட் ஹேண்டிலிங் என்பது மிக கஷ்டம், இதை எப்படி கையாண்டீர்கள்? என்னென்னா, அது ஒரு டைரக்டராக ஒரு ரெண்டு ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில், இன்னொன்று வந்து ஸ்பான்டேனியஸாக டெசிஷன் எடுக்கிறது. ஸோ மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் நான் ஒர்க் பண்ண ஆம்பியன்ஸ், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேபி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அண்டு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருந்தேன், என்னென்னா என் கண்டென்ட் மேலே நான் என்ன பண்ண போகிறேன்ற ஒரு பிளானில் ரொம்ப கிளியராக இருந்தேன். ஸோ அதனால இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு எக்ஸிக்யூட் எவ்ரி திங். நிறைய படங்கள்லாம் த்ரில்லர் வருது, அதுலேருந்து மாறுபட்டு இந்த பெண்கூனி எப்படி இருக்கும்? மாறுபட்டுன்றதை விட இது ஒரு ஒரு இட்ஸ் ஒரு ஜேர்னி, ஒரு ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். அதை நான் ஒரு த்ரில்லர் பாணியில் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் படம் முடியும் போது உங்கள் எல்லாருக்குமே ஒரு எமோஷனல் அந்த மாதிரியான ஒரு படமாக தான் கனெக்ட் ஆகி ஒரு இன்ஸ்பைரிங்காக முடியும். த்ரில்லருன்றது கொஞ்சம் தான் இருக்குது, ஆக்சுவலாக எமோஷனல் கனெக்ட் இஸ் ஹெவி இன் திஸ் மூவி. முதல் படம் ஓடிடி வெளியாவது வருத்தம் இருக்கிறதா? இனிஷியலாக எஸ் தேட்டருக்களுக்கு தான் எல்லோரும் ரெடி ஆனோம், அந்த மாதிரி தான் ஒரு தாட்டில் இப்படி பார்க்கலாம் இந்த மாதிரி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரீம், ஒரு போஸ்டர், ஒரு ஹோர்டிங்ஸ், எவ்ரி திங் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் தட். பட் இந்த இஷ்யூ அன்எக்ஸ்பெக்டட் இஷ்யூ, யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இந்த டைத்தில் படம் ரிலீஸ் ஆகுதுன்றதே எனக்கு ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். அது இவ்வளோ 200 கண்ட்ரி டெரிட்டரிஸ்க்கு போய் ரீச் ஆகுது இவ்வளோ ப்ரொமோஷனோடன்னு போது, ஐ ஆம் ரியலி பிளெஸ்ட் அண்ட் ஹம்பிள்ட். 36 நாட்களில் படப்பிடிப்பு முடிந்து விடுவீர்கள், ஸ்கிரிப்ட் ரீடிங் ஒத்திகை யாராவது செய்து கொண்டு படப்பிடிப்பில் சென்றிருக்கலாம்? ஆமாம், நாங்கள் ரிஹர்சல் எல்லா ஆக்டருக்குமே ரிஹர்சல் கொடுத்தோம். பிளானிங், ப்ரீ பிளானிங் வந்து ப்ரெப்போருக்கு ரொம்ப கிளியராக தான் பண்ணிக்கிட்டோம். ரிஹர்சல் வந்து 22 டேஸ் நாங்கள் ஓவராலாக நாங்கள் எல்லா ஆக்டருக்குமே எடுத்துக்கிட்டோம். எல்லாருமே மாதம் பெட்ரங்கராஜ் வந்து ஹி டுக் ஆல்மோஸ்ட் 6 டேஸ் ரிஹர்சல், கோயம்புத்தூர்லேயும் எடுத்துக்கிட்டாரு, இங்கேயும் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு கேரக்டருமே நான் வர வச்சு எடுத்தேன். அண்ட் ஒரு கேரக்டர் சிங்கப்பூரில் இருந்தார், ஸோ அவருக்கு வந்து வீடியோ கால் மூலமாக எவ்ரிடே ஒரு 1 or 2 hours அந்த மாதிரி அவர் கூட நான் பேசி என்ன மாதிரின்னு ப்ரிப்பேர் பண்ண வச்சேன். அப்புறம் கீர்த்தி சுரேஷோடையும் ஸ்கிரிப்ட் ரீடிங் உட்காந்தேன், அவங்களுமே ஒரு சின்ன ரிஹர்சல் பங்கெடுத்துக்கிட்டாங்க லுக் டெஸ்ட் அன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ப்ரிப்பேராக இருந்தோம். ஸ்டோரி போர்டு வைஸாகவும் நாங்கள் விஷுவலாகவுமே ஸ்டோரி போர்டு போட்டு ஒரு புக்லெட்டாக எல்லாமே ரெடியாக இருந்தது. இதுதான் ஷார்ட்டு, இதுதான் ஆங்கிள், இதுதான் ஆம்பியன்ஸுன்றது ரொம்ப கிளியர் ஆகிட்டோம். ஏன்னா முன்னாடியே நாங்கள் லொக்கேஷன் போய் உடனே ஆஃபீஸ் போட்டு அடுத்த ஒரு கொஞ்ச நாள்லேயே நாங்கள் லொக்கேஷன் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ எவ்ரி திங் வாஸ் வெரி கிளியர் ஃபார் அஸ். இந்த கதையை கேட்டு விட்டு தயாரிப்பாளர் கார்த்திக் சுப்ராஜ் எதுவும் மாற்றம் சொன்னார்?
ஆக்சுவலாக ஒரு க்ரியேட்டிவாக சில இன்புட்ஸ் அவர் வந்து என்னென்ன டவுட்ஸாக கேட்டார். இது என்னது, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னார். சில அவர் கேட்ட சில கேள்விகளை எனக்கு சில வழிகளை ஓப்பன் பண்ணி விட்டுச்சு. ஓ, அது இப்படி இருக்கலாம் இல்லை, இப்படி இருக்கலாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு தாட் ப்ராசஸாக எனக்கு உருவாக்குச்சு. மற்றபடி அவர் ரொம்ப எனக்கு ரொம்ப பெரிய க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்தாரு. அது ரொம்ப ஹார்ட் டு கெட் ஃபார் த ஃபஸ்ட் மூவி, சீரியஸ்லி. ஸோ ஐ காட் தட் ஃப்ரம் ஹிம். கொடைக்கானல் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஊர். ஏன்னா எனக்கு திண்டுக்கல்ன்றனால பக்கத்தில் நான் அடிக்கடி நான் பைக் எடுத்துகிட்டு அங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வருவோம். எல்லாம் காலேஜ்லாம் கட் அடிச்சுட்டு போகிற இடமே அதாக தான் இருக்கும் அப்போல்லாம். ஸோ எனக்கு கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய இடம் தெரிஞ்சிருந்தது. ஸோ ஈஸியாக இருந்தது அப்ரோச் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் ஃப்ரேம் எந்த சைடு திருப்பினாலுமே ஒரு மாதிரி க்ளோஸ்டாக காம்பேக்டாக ஃபாரஸ்ட் பேக்ரவுண்ட்லேயே இருக்கும். அது என் கதைக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி மான்சூன், இந்த மிஸ்ட்டு, இந்த ரெயின், இது எல்லாமே கதைக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது அந்த மூடை மெயின்டைன் பண்றதுக்கு. ஸோ அது வந்து கொடைக்கானல்ல எனக்கு ரொம்ப அழகாவே கிடைச்சது. எனக்கு பெண் குயில் மூணு சுழி இன்னும் பெண் குயில் தலைப்பு ரகசியம் என்ன? பெண் குயில் என்பது தானே சரி? கரெக்ட், இது எல்லாரும் கேட்குறது தான். இது ஒரு சின்ன வார்த்தை விளையாட்டு மாதிரி தான் நான் பார்க்குறேன். பெண்குயின் அப்படின்னு டைரெக்டாகவும் சொல்லலாம். இப்போ மூணு சொல்லி நான் போடுறதுனால எனக்கு அதில் ஒரு பெரிய ஒரு எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷமே அதுக்குள்ளே இருக்குன்ற மாதிரி நான் பார்க்குறேன். பெண்களை பற்றி ஒரு படம், ஒரு தாய்மையை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னாகும் போது கண்டிப்பாக ஐ வாண்ட் டு டாக் அபவுட் த குயின். ஸோ அதனால தான் எனக்கு அந்த பெண் குயின்றது வந்து இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இம்பேக்டாக பவர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. அதாவது ஒரு ஹீரோ சப்ஜெக்ட்டுக்கு வைக்கிறதுக்கான என்ன கதை இருக்கோ, என்ன மாதிரி ஒரு சாரி ஹீரோ சப்ஜெக்ட்டுக்கு வைக்க வேண்டிய என்ன தலைப்பு தேவைப்படுமோ அந்த இம்பேக்ட் இந்த டைட்டிலில் எனக்கு கிடச்சிது. அதே தான் எனக்கு கிடச்ச ரெஸ்பான்சஸ்லையும் நான் பார்க்குறேன். காட்டுக்குள்ளே போய் நாங்கள் லைட் வச்சதுனால தான் அதெல்லாம் கிளப்பி விட்டுட்டோம். ஏன்னா அது அவங்க டெரிட்டரி இல்லை, அது அவங்க ஏரியாவுக்குள்ளே நம்ம போய் ஏதாவது பண்ணால் கண்டிப்பாக கோவம் வரும். ஸோ அதனால துரத்தி துரத்தி கடிச்சிது எல்லாரையுமே. இதில் என்னென்னா சேட் பார்ட் வந்து நான் ரெண்டு மூணு பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் அஞ்சு பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைமில். ஸோ நான் ஷூட்டை ரேப் பண்ணிட்டேன். ஈவன் கீர்த்தி சுரேஷ் அவங்களையும் அட்டாக் பண்ணிடுச்சு. கேமராமேன், எடிட்டர், ஹூஎவர் வாஸ் இன் த செட், அன்னைக்கு வந்து தேனி கடி வாங்காமல் யாருமே தப்பிக்கலை. ஸோ அது இட் வாஸ் அந்த டைத்துக்கு வந்து இட் வாஸ் அ பிக்கஸ்ட் அட்வென்ச்சர் மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு டேவோட இது ஸ்பாயில் ஆகுதுன்ற ஒரு வருத்தமும் எனக்கு அன்றைக்கி இருந்தது. பட் அதையும் தாண்டி எனக்கு வந்து அன்றைக்கி க்ரூ மெம்பர்ஸ் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்க பட்ட கஷ்டத்தில் வந்து ஐ வாஸ் ரியலி எனக்கு அப்செட் ஆகிடுச்சு. ஐயோ, இதுக்கு மேலே இவ்வளோ ரிஸ்க் நம்ம எடுக்கக்கூடாது போல இருக்கு, இத்தனை பேர் நம்பி இருக்காங்க இதில் அப்படின்றது ஒரு பெரிய லெசன் ஆச்சு. இது வந்து ப்ரொடக்ஷன் சைடும் கொடுத்த இன்புட்டு. நான் அவங்க எனக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனாக தான் கொடுத்தாங்க. என்கிட்ட ஆல்ரெடி மியூசிக் டைரக்டர் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு இடத்துல கேட்டாங்க, இந்த மாதிரி இதுக்கு இந்த கதைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அவங்க கேட்டவுடனே எனக்கு ஐ வாஸ் ரியலி, ஏன்னா நான் சந்தோஷோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் அந்த டயத்துக்கு. ஸோ அவங்க எனக்கு ஆப்ஷன் கொடுக்கும் போது நான் அவங்கக்கிட்ட அவருக்கு கிளியராக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சொல்லிட்டாங்க அவருக்கு ஸ்கிரிப்ட்டு பிடிச்சா தான் அவர் பண்ணுவார் அப்படின்னு. நானுமே ரொம்ப ஓப்பனாக இருந்தேன். எனக்கு மியூசிக் டைரக்டர் மட்டும் நான் நிறைய ஆடிஷன் மாதிரி கைண்ட் ஆஃப் அந்த மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கேன், ஆனால் ஃபைனலே ஆகலை. சரி, அவர் ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு அவர் ஒப்பீனியன் சொல்லட்டும் அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னதுனால நான் போய் சந்தோஷம் மீட் பண்ணி அவங்ககிட்ட போய் நான் கதையை சொல்கிறேன். ஹீ லைக் த ஸ்கிரிப்ட். அவர் சொன்னார் சவுண்ட்ஸ்கேப்பாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக அது ஒர்க் பண்ணலாம், இட் ஹாஸ் த பொட்டன்ஷியல் அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் அவர் உள்ளே வந்தார். தயாரிப்பாளர் கார்த்திக் சுப்புராஜ் மற்றும் கார்த்திகேயன் சந்தானம் குறித்து. த பீப்புள் ஹூ ஐ டெட் த மோஸ்ட் அப்படின்னா இவங்கெல்லாம் லிஸ்ட்டில் எனக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கார்த்திகேயன் சந்தானம் பொறுத்த வரைக்கும் இஸ் வெரி சென்சிபிள் ப்ரொடியூசர் ஐ ஹவ் எவர் மேட், சீரியஸ்லி. ஏன்னா நான் என்னோட அறிவு கெட்ட வரைக்கும் தான் நான் சொல்கிறேன். எனக்கு அவர் கதை கேட்டதுக்கப்புறமே அவர் கதை கேட்டு முடித்தவனையும் சில கேள்விகள் கேட்பாங்கல்ல, அதுலேயே வந்து அவங்க என்ன மாதிரியான சென்ஸில் இருக்காங்க, அவங்க எப்படி இந்த கதையை உள்வாங்கிக்கிட்டாங்கன்னு ஈஸியாக தெரிஞ்சிருது. ஸோ அந்த விதத்தில் அவர் கேட்ட கேள்விகள்லாம் என்னை பிரமிக்க தான் வச்சுது. அவர் கிளியராக பிளான்
பிளான் பண்ணார். ஒரு நான் இந்த ப்ராடக்ட் கொடுத்துட்டேன், இந்த ஸ்கிரிப்டை நான் சொல்லிட்டேன், அவர் வந்து என்னை நம்பினார். ஃபஸ்ட்டு பயங்கரமாக நம்பினார், இவன் எடுத்துருவான் அப்படின்னு அவர் இன்ட்யூஷன் சொல்லு. நான் அடிக்கடி கேட்டிருக்கேன் அவர்கிட்ட, எப்படி இந்த வாய்ப்பை கொடுத்தீங்க, சீரியஸ்லி ஐ ஆம் ரியலி கிரேட்ஃபுல்னு. எனக்கு ஒரு இன்ட்யூஷன் சொல்லுது, ஈஸ்வர் பண்ணிடுவீங்க, எல்லாருமே பண்ணிடுவோம், இந்த படம் கண்டிப்பாக நல்லா வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னாரு. ஸோ அவருக்கு வந்து சீரியஸாக தேங்க்ஸ் சொல்லணும். செகண்ட், கார்த்திக் சுப்ராஜ் வந்து இட்ஸ் கிரியேட்டிவ் டைரக்டர் அங்கே. ஸோ நான் வந்து கதை எடுத்துகிட்டு அவர்கிட்ட போகும்போது ஒரு மாதிரி ஒரு 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 அம்மெச்சூடான ஒரு கண்டென்ட்டாக அப்படி எதுவும் ஒரு பெயர் எடுத்துடக்கூடாதுன்ற ஒரு பயம் எனக்கு ரொம்ப இருந்தது. ஏன்னா அவர் ஒரு வெட்டரனாக அந்த இடத்துல உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட போய் நான் சொல்கிறேன் ஒரு கத்துக்குட்டி மாதிரி. ஸோ அந்த ஒரு பயம் இருந்தது. பட் அவர் ரொம்ப என்னை ஒரு மாதிரி வெல் பிஹேவ்டு அண்ட் வெரி சென்சிபிள் சென்சிட்டிவான ஒரு பர்சன். ஸோ அவர் என்னை ரிசீவ் மீ என்னை வெரி ஒரு கம்ஃபர்ட் லெவலில் அது கொடுத்து, அதுக்கப்புறம் ஹி லிசன் டு த ஸ்கிரிப்ட் அண்ட் ஹி செட் ஓகே டு. So I'm really thankful to both of them. Teaser மற்றும் ட்ரெய்லர் சார்லி சாப்ளின் மாஸ்க் போட்ட கேரக்டர் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது, இதன் ரகசியம் சொல்லுங்கள். சாப்ளின் வந்து ஆக்சுவலாக எனக்கு ஒரு மாஸ்க் தேவைப்பட்டது. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அம்பர்லா மேன் நான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த அம்பர்லா வந்து அவர் ஃபேஸை கரெக்டாக கவர் பண்ணலை நான் நினச்ச மாதிரி. ஏன்னா அந்த ஊரில் ஒரு அம்பர்லா மேன் இருக்கான், அவன் த்ரெட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி நான் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். பட் விஷுவலாக நான் யோசிக்கும்போது அது எனக்கு பயங்கர ஹிண்ட்ரன்ஸாகவே இருந்தது. அம்பர்லா எவ்வளோ இறக்குனாலுமே இவ்வளோ தான் கவர் ஆகுது, அது கீழே இறங்கலை அது. ஸோ அது எல்லாமே விசிபிளாக இருக்குது. ஸோ எனக்கு அப்போ வந்து ஒரு மாஸ்க் போட்டு அந்த ஃபேஸை மறைச்சிடலாம், ஸோ கொஞ்சம் ஓப்பனாக விடலாம், அம்பர்லாவை கொஞ்சம் ஹைட்டாக தூக்கிக்கலாம் அப்படின்னு மாதிரி எனக்கு ஐடியா வந்தது. ஸோ மாஸ்க்குன்னு ஒன்று எடுக்கும்போது ஐ தாட் என்ன மாதிரி மாஸ்க் எடுக்கலாம்னா, நிறைய மாஸ்க் வந்து ஓவர் யூஸ்டாக இருந்தது. எனக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு நாவலிஸ்டிக்காக ஏதாவது ஒன்று யோசிப்போன்னு எனக்கு சிக்கவே இல்லை. ஜஸ்ட் ஷூட்டுக்கு ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி தான் டக்குன்னு எனக்கு தோணுது, ஒரு ஹிட்லர் மாஸ்க் மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எனக்கு ஹிட்லருக்கும் சாப்ளினுக்கும் ஒரு பயங்கர அந்த உருவ ஒற்றுமை, அவங்களுக்குள்ள அந்த டைத்தில் அந்த வேர்ல்டு வார் 2 டைத்தில் நடந்த அந்த மாதிரியான ஒரு உருவ ஒற்றுமை வந்து எனக்கு பயங்கரமாக ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு கேரக்டர் மாதிரி ஒன்று பிடிச்சி அந்த மாஸ்க்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது வச்சது. இட் ரியலி ஒர்க்ட் அவுட் வெல் ஆக்சுவலி. பென்குயின் படத்தின் கீர்த்தி சுரேஷ் நடிப்பு ஷீஸ் பார்ன் வித் டேலண்ட்டு தான் டெஃபினட்டாக. என்னென்னா பெரிய அவங்களோட ப்ளஸ் என்னென்னா சீனை வந்து ஈஸியாக உள்வாங்கிக்கிறாங்க. ஒரு சில சீன்லாம் நான் நிறைய ஷார்ட்ஸ் வைக்கணும்னு நினப்பேன், ஆனால் அவங்க ஒரே ஷார்ட்லேயே அது டெலிவர் பண்ணிடுவாங்க. எனக்கு அடுத்த ஷார்ட் தேவையே படாது. அவங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க, ரொம்ப ஸ்பான்டேனியஸான ஆக்டர். அவங்க ஒரு டேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக தான் நான் பார்த்தேன். 35 நாள் ஷூட்டில் அவங்க வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸாக இருந்தாங்க. என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே ஃபேஸில் கொண்டு வராங்க. ஸோ ரியலி ஐ லவ் வாக்கிங் வித். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கப்பட்ட காட்சி. ரொம்ப கஷ்டப்பட்டுனா எங்களுக்கு வந்து எல்லா நாளுமே அப்படி தான் போச்சு. ஏன்னா எல்லாமே ஏன்னா ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் கால் ஷீட்னா அதில் வெறும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் எங்களால் ப்ரொடக்டிவாகவே ஷூட் பண்ண முடிஞ்சது. மழை வந்துடும், மிஸ்ட் வந்துடும், அந்த மிச்சருக்கு 5 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் எப்படி அந்த சீனை கம்ப்ளீட் பண்ண போகிறோன்ற ஒரு பரிதவிப்புலேயே இருப்போம். என்ன தான் பிளானிங் இங்கே போட்டாலுமே அங்கே போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எப்போவுமே கஷ்டம் இருக்குது. ஸோ எங்களுக்கு எல்லா நாளுமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் இருந்தது. அதுவும் எக்ஸ்டீரியர்லாம் ஷூட் பண்ணும்போது ரொம்ப அவஸ்தப்பட்டோம். இன்டீரியர் கூட மழை வந்ததுன்னா ஒன்றும் தெரியாது, எக்ஸ்டீரியர் தான் மோஸ்ட்லி இருந்தது கொடைக்கானலில். ஸோ எங்கள் க்ரூ எல்லாருமே வந்து ஒரு டென்ட்டு 2-3 ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஏன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் ஒரு பெரிய வேலியில் ஒரு ஷூட் நடக்குது, திடீர்னு மழை வரும், திடீர்னு நிற்கும். ஸோ சில டைம்லாம் அப்படியே நனைஞ்சிட்டு அப்படியே பரவாயில்ல அப்படின்னு போயிடுவோம். ஆர்டிஸ்ட் மட்டும் கொஞ்சம் அங்கே பக்கத்துலேயே ஏதாவது ஒரு இதில் டென்ட்டில் உட்கார வச்சுட்டு டக்கு டக்குன்னு அவங்கள மட்டும் கூப்பிட்டுக்குவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் அப்படின்னு இருக்கிறது வந்து எல்லா நாளையும் தான் நான் சொல்லுவேன், ஏன்னா எல்லாமே டைட்டாக தான் போச்சு. டெக்னீஷியன் இந்த கதைக்கும் கதாபாத்திரங்களுக்கு எல்லாரும் உதவியாக இருந்தாங்க. அது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா நான் கதை எழுதுனதுக்கப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ் சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது, இன்க்ளூடிங் காஸ்ட்யூம் டிசைனர், எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது அவங்க எல்லாருமே ஒரு வெல் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீமாக உட்காந்து நாங்கள் முதல் பேசணும், இது என்ன பண்ணலான்னு. ஸோ வி ஃபிக்ஸ்ட் அ கலர் பேலட், இந்த மாதிரி போகலான்னு ஐ ஹவ் கிவன் சம் ரெஃபரன்ஸ். அதே மாதிரி கார்த்திக் பழனி வந்து அவருக்கான ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுத்தாரு. ஸோ வி ஹவ் டன் லாட்ஸ் ஆஃப் கிரவுண்ட் ஒர்க். அண்டு சினிமாட்டோகிராஃபராக அவர் வந்து பயங்கரமாக ரிசர்ச்
பண்ணார், இந்த படத்துக்கு என்ன மாதிரி கலர் பேலட் போகலாம், இந்த டோன் பிடிக்கலாம், எது ஹைலைட் பண்ணலாம், எது வந்து எது வந்து ஒரு மாதிரி சட்டிலாக கலர் காமிக்கலான்ற மாதிரிலாம் உட்கார்ந்தாங்க. தென் வி ஆர் ஃபிக்ஸ்டு வித் ஒரு நியூட்ரலான ஒரு கலர் டோன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ யூஸ்வலான ஒரு கலர் பேலட்டை வந்து பிரேக் பண்ணலான்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்து அதுக்கு என்ன தேவைன்னு சொல்லி ப்ரொடக்ஷன் டிசைனாக அதுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா, என்னென்ன கலர்ஸ் கொண்டு வர முடியும், எங்களுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருந்துச்சு, இதுதான் பட்ஜெட்டுன்னு எங்களுக்கு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே இதெல்லாம் பாசிபிலிட்டியாக என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லி நாங்கள் உட்காந்து அதை பேசினோம். தென் அதுக்கேற்ற மாதிரி கலர் பேலட்டுக்குள்ளே கொண்டு வர மாதிரி காஸ்ட்யூம் டிசைன் பண்ணோம். தென் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஸ்கிரிப்டை எடிட் பண்ணோம். படமாக உட்காந்து டேபிளில் எடிட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்கிரிப்டாகவே நாங்கள் எடிட் பண்ணோம். இந்த சீனு இது இவ்வளோ ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் எடிட்டிங் புக்காகவே ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடியாச்சு. ஸோ டெக்னிக்கல் டீமோட பங்களிப்பு வந்து இதில் ஹியூஜ். நான் சில பேரை சொல்ல மறந்துருப்பேன், அவங்க கூட வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் போஸ்டர் டிசைனராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து சின்ன சின்ன ஒரு விஷயத்தில் இருந்து கூட ஏன்னா டைரக்ஷன் டீமு எவ்ரி ஒன் ஹவ் ஜஸ்ட் கேவ் தேர் இன்புட் டு மேக் திஸ் ஃபிலிம் மோர் பியூட்டிஃபுல். இது ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க்காக நான் பார்க்குறேன். இட்ஸ் நாட் டெஃபினெட்லி இன் இண்டிவிஜுவல் ஒர்க். எவ்ரி ஒன் லவ் திஸ் ப்ராஜெக்ட், அதனால தான் இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ். வர ஜூன் 19ஆம் தேதி டைரெக்டாக அமேசான் ப்ரைம் வீடியோவில் படம் ரிலீஸ் ஆகுது. தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய சூழல் எல்லாருக்குமே அதுதான் பிடிச்ச விஷயம். பட் ஸ்டில் இது அமேசான் ப்ரைமில் வரதுனால உங்கள் வீட்டுக்கே நாங்கள் தேடி வந்து உங்களுக்கு இது டெலிவர் பண்ணுறோம் இந்த ப்ராடக்டை. ஸோ யூ கேன் பி ஹாப்பிலி சீ திஸ் மூவி வித் யுவர் ஃபேமிலி. இது எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான், குறிப்பாக பெண்கள் டெஃபினட்டாக. இட்ஸ் அ பக்கா என்டர்டெய்னர். ஸோ ஃப்ரம் ஏ டு இசட் ஸ்டார்ட் டு எண்ட் எப்போவுமே உங்களை என்டர்டெயினில் தான் இந்த படம் வச்சுருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஹோப் இட் ஓன்ட் டிசப்பாயிண்ட் யூ. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.